நிறைவே நினைக்கணும் தானே, யார் எனக்காக போவா? ஆண்டவரே இந்த காரியத்தை ஒரு அற்புதத்தை வேணும், ஆனா எனக்காக போகிறதுக்கோ பேசுறதுக்கோ எனக்காக நிற்பதற்கோ அங்க யாரும் இல்லை. மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர், பாதாளத்தை நடுங்க பண்ணினவர், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால முடங்க பண்ணினவர், என் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் வந்து நிற்கிறார். இன்னைக்கு எனக்காக என் ராஜா வந்து நிற்பா. வாழ்க்கையில சத்ருவாலை நீ வேலை செய்ய முடியாது, ஏன்னா ஒருவர் வந்து டச் பண்ற தேவ தொடுதலுக்கு முன்பதாக சத்ருவாலை வேலை செய்ய முடியாது. இதுவரைக்கும் அவன் செஞ்சிருக்கலாம், இன்னைக்கு விசுவாசிங்க, இனி பிசாச பார்த்து இனி நீ என் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது, இனி என் வாழ்க்கை நீ வேலை செய்ய முடியாது. என் வாழ்க்கை மனுஷன் கையில இல்ல, நாலு பேர் தூக்கி கொண்டிருக்கிறான் பார், அவன் கையில இல்ல, என் வாழ்க்கை அவர் கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, என் நேரம் அவர் கரத்தில் இருக்கிறது. சாத்தானே ரொம்ப டயர்ட் ஆயிட்டா மூடி மூடி போட்டு, ஆனா நீ டயர்ட் ஆக மாட்டாய், என உனக்குள் இருக்கிற வல்லமை மனுஷனுடைய வல்லமை அல்ல, உனக்குள் இருக்கிற ஜீவன் மனுஷனுடைய ஜீவன் அல்ல, உனக்குள் இருக்கிற சுவாசம் மனுஷனுடைய சுவாசம் அல்ல, உனக்குள் இருக்கிறது மொத்தமும் பரலோக தேவனுக்குரியது, அந்த உயிர்த்தெழுந்த தேவனுக்குரிய சுவாசம். ஒருவன் மூடி போட்டாலும் எத்தனை முறையும் நீ எழும்பி எழும்பி வரும்படியாக. ஆண்டவரே மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி தானே, மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி தானே, மற்றவர்களை நம்பி தானே என் ஓட்டம் என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஒரு செத்த பிரேதத்தை போல ஆண்டவர் நான் இருக்கிறேன், ஆனா என் ஆண்டவர் இந்த ஆராதனையில் இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறாரே, ஆனால் உன்னுடைய செத்து போய் கிடக்கிற மரித்து போய் இருக்கிற விளைய உணவு ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற உன் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு மாற்றத்தை என் தேவன் தந்து அவருடைய தொடுதலை தந்து உன்னை எழுப்பி கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டே. தேவனே உந்தன் திருச்சமுகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே, ஆறுதல் ஏந்தன் வாழ்வினிலே, அன்பாரே உந்தன் சமூகமே, அன்பாரே உந்தன் சமூகமே. பாதை தெரியாத குருடனை போல், பேதை தடுமாறும் வேலையிலோ, வழிகாட்டி போதித்து நடத்திடோ, உந்தன் சமூகம் போதுமையா, உந்தன் சமூகம் போதுமையா. கண்ணீர் வெள்ளம் கடக்கையிலே, கண்ணீரால் படுக்கை நனையும் போது, கண்ணீரை நீரூற்றாய் மாற்றி என்று கலிகூற பண்ணும் ஓம் சமூகமே, கலிகூற பண்ணும் ஓம் சமூகமே. சத்துரு சோதனை பெருத்துவதா, சக்தி இழந்து தியங்குகையில், சத்துவம் தாந்து என்னை தேற்றோ, ஜெயவீரனாய் மாற்றும் சமூகமே, ஜெயவீரனாய் மாற்றும் சமூகமே. மேகமீதினில் நீ வரும் நா, விண்ணிலே உம்
உம்மாயும் சந்திப்பேனே. உந்தனின் சாயலால் என்னை மாற்றும், உந்தன் சமூகம் போதுமையா, உந்தன் சமூகம் போதுமையா. பாடும்போதே ஒரே ஒரு ஆறுதல் நம்ம வாழ்க்கையில், அவர் பிரசன்னம், அவருடைய கரம், அவருடைய கிருபை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே பாதை தெரியாத ஒரு குருடனை போல, எங்க போகிறதுனே தெரியல, என்ன எங்க கொண்டு போறானுங்களே தெரியல, எப்படி போறேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உம்மை நம்பி இருக்கிறேன். உங்க பிரசன்னத்தினால் என்னை மூடு. பாதை தெரியாத குருடனை போதை தடுமாறும் வேலையிலும் வழிகாட்டி போதித்து நடத்திடும், சமூகம் போதுமையா, ஓந்தேன் சமூகம் போதுமையா. சத்துரு சோதனை பெறுவதா, சக்தியிலந்து தியங்குகையில் சத்துவம் தாந்து என்னை தேற்றும். நல்ல சத்தமா, ஜெய வீரனாய் மாற்றும் சமூகமே. உங்க சமூகம் ஜெய வீரனாய் மாற்றும். கண்ணீர் பள்ளம் கடக்கையிலே, கண்ணீரால் படுக்கை நனையும் போது, கண்ணீரை நீரூற்றாய் மாற்றி என்று அழிகூற பண்ணும். நம் கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் கழிகூற பண்ணும்படியா அவர் பிரசன்னத்தினால் இன்னைக்கு நம்ம நிரப்புறமே. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி அக்னி பாஷைகளை பேசுங்க. களிகூற பண்ணும் உம் சமூகமே, களிகூற பண்ணும் உம் சமூகமே, களிகூற பண்ணும் உம் சமூகமே. Come on. களிகூற பண்ணும் உம் சமூகமே, சத்தமாய் கலிகூற பண்ணும் ஓ சமூகமே. ரிகதல ரகதரவ, எல்லாரும் எல்லாரும் ஆவியில் நிரம்பி தெய்வ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கலிகூற பண்ணும் ஓம் சமூகமே, கலிகூற பண்ணும் ஓம் சமூகமே. தேவனே உந்தன் திருச்சமுகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே, ஆறுதல் ஏந்தன் வாழ்வினிலே, அன்பாரே உந்தன் சமுகமே, அன்பரே உந்தன் சமூகமே. எல்லாரும் அப்படியே கத்தர ஸ்தோத்திரம் பண்ணு. கத்துடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை நிரப்பட்டோம், ஒவ்வொரு பேரையும் நிரப்பட்டோம். வருகிற நாட்கள்ல இந்த உயிர் தெழுந்த பண்டிகைக்கு நாட்களுக்கு முன்பதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யட்டும். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்யட்டும். மால்கா பாதா லாரா ஷடா, வாய்களை திறங்க தேவ பிள்ளைகள், வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்துங்க. வானம் திறக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும்,
தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய பிரசன்னத்தினாலே என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் ஏ உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. பாடுவோமா. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. சொல்லலாமா. உதவாத என்னையே பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் உங்க பிரசன்னத்தில் உங்க சமூகத்தில் பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டது. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டது. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டது. சொல்லலாமா. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டது. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. ஆமே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே.
அப்படியே உங்க உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவீங்களா? என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனா. இன்னும் ஆசையா, என் தஞ்சமா சபலதடல ரகவா, என் துருகமானீரே, நண்பனானீரே, அப்பா என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனான். அசையா, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனா. உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை இன்னைக்கு ஆளுகை செய்யட்டும். அன்னைக்கு மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இலைப்பாறுதலை தருவேன். கர்த்தர் நமக்கு உண்பதாக ஒரு சமூகம், அவருடைய பிரசன்னம். ஒரு விஷயம் அவனுடைய சமூகத்தில் நோக்கி பாருங்க, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும்பா. உங்கள் பிரசன்னத்தில் மட்டும்தான் எங்களால் நடக்க முடியும். உங்கள் பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் சுவாமி. உங்கள் பிரசன்னம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் எங்களை கொண்டு வாங்க. எல்லோரும் அப்படி சத்தமாய் வாயை திறந்து அப்படி அக்னி பாஷைகளை பேசுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், அக்னி பாஷைகளை பேசி வாய்களை திறந்து சத்தமாக சத்தமாக மால்காபா சதல ரபா நல்ல சத்தமாக சொல்லுங்கப்பா. மால்காபா தல ரபா தரபா உடபாலா ஷபா தரபா. வழி எதுனையே தெரியாதபடி இருக்குது அப்பா, கர்த்தர் எங்களுக்கு வழி காட்டுங்க. இந்த பிரயாணம், இந்த டிராவல் எங்க போய் முடியும் எனக்கு தெரியல அப்பா. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஜீவனை தருவீராக, எங்களை எழுப்புவீராக. எல்லாரும் கேளுங்க, வாயை திறந்து கமோ ரீபாலா ஷதல கபா தடல ரகபா ரபடல ரபா தீதாலா ஷதல ரகபா துனஹந்தல. எல்லா வாயை திறந்து, ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என் தெய்வம் இன்னைக்கு இறங்கி நிற்பார் எனக்காக, எனக்காக நின்று செய்ய வேண்டியதை என் தெய்வம் எனக்காக செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாயை திறந்து கமோன் மால்கா பாஷா. எஸ், ஒரு வார்த்தை இன்னைக்கு நமக்கு சொல்லுவார். இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம எழுப்பட்டோம். ஆவியானவர் எல்லோரும் கத்திர ஸ்தோத்தரிப்பும். சோர்வுகள் மாறட்டும், ஓ சிந்தனையில் போராடுகிற போராட்டங்கள் மாறட்டும். ஒரே ஒரு சிந்தனை, இயேசு 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 இயேசு, எஸ் ஃபாதர் எஸ் ஃபாதர். மால்கா பா தகதல ரஷடல ரபா ஒரி காதன ரஷகதல டகதல ரபா லபல கபதனவா உதகபா டல ஷபா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ரீகாதாலா ரகாபா எல்லாம் வாயை திறந்து ரீபால ஆவியில நிரம்பி, அந்நிய பாஷைகளை பேசி அக்னியா நிரம்பி,
கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும், போராட்டங்கள் மாறி போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை நமக்கு தரட்டும். ஒரு ரக்காபா தல்லாபா, எவ்வளவு நாள் சத்ரு தன்னுடைய தலையை உயர்த்தி கொண்டே இருப்பா, எவ்வளவு நாள் அவன் தன் கொம்பை உயர்த்தி போண்டு கொண்டே இருப்பா, இன்னைக்கு அவன் கொம்புகள் அவன் தலையை கர்த்தர் கவிழ்த்து போடட்டும், கவிழ்த்து போடட்டும். லக்கா தாலா ரஷன் தாலா ரபா, ஆண்டவரே என்னால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலையில நான் இருக்கிறேனே, இதுக்கு பிறகு எனக்கு என்ன செய்ய முடியும், நான் ஒன்றுமே செய்ய முடியாத இடத்துல அல்லவா நான் இருக்கிறேன். அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் மாற பண்ணட்டும். வாய திறந்து சொல்லுங்க, அப்பா அப்பா நீங்க வாங்கப்பா, உம்முடைய தொடுதல் இன்னைக்கு உண்டாகட்டும், உங்க தொடுதல் இன்னைக்கு உண்டாகட்டும். கமோன், எல்லாம் அப்படி அக்னி பாஷைகளை பேசுங்க, அப்படி அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஐ எம் ஹெல்ப்லெஸ் ஆண்டவரே, நான் ஒன்றுக்கு உதவாத ஒரு பாத்திரத்தை போல, அப்படியே படுத்த படுக்கையை போல, ஒரு பிணத்தை போலதான் என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை எழுப்புவார். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தான் எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தான் எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா சொல்லுவோமா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்பாடு தூகிறீர் இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்பாடு தூகிறீர் இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாமைய உலகம் விழிக்காதே, உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாமைய உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாமைய உலகம் நீங்க இல்லாத உலகம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவனான் இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவனான் இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாமையம் பொழுது விடியாதே, உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாமையம் பொழுது விடியாதே, நீங்க இல்லாமையம் பொழுது விடியாதே,
நீங்க இல்லாமையும் பொழுது விடியாதே, நீங்க இல்லாமையும் பொழுது விடியாதே, நீங்க இல்லாமையும் பொழுது ஓ தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க உதவாத எண்ணில் நீர் உறவானி நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே உதவாத எண்ணில் எல்லாரும் சொல்லுவோமா நீர் உறவானி நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே நீங்க இல்லாம என் பொழுது விடியா நீங்க இல்லாம என் பொழுது விடியா உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்பாடு தூகிறீர் இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்பாடு தூகிறீர் இது யாருக்கு புரியும் உதவாத எண்ணில் நீர் உறவானி நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே உதவாத எண்ணில் நீர் உறவானி நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே நீங்க இல்லாத என் பொழுது விடியா நீங்க இல்லாத என் பொழுது விடி நீங்க இல்லாம என் பொழுது விடி நீங்க இல்லாம என் பொழுது ஸ்ரீபாலதரபாலா ஸ்ரீ கந்தலரபா எல்லார் வாய்களை திறந்து ஆமாண்டவரேன் நீங்க இல்லை நான் என் பொழுது விடியாது நீங்க தான்ப்பா உனக்கு நன்றியப்பா சொல்லுவோம் எல்லாரும் வாயை திறந்தப்பா நன்றி ஆவியானவர் நல்ல ஒரு வார்த்தை எனக்குள்ளாக வச்ச ஒரு வாலிபனை ஒருத்தர் சுமந்து கொண்டு போறாங்க அதை குறித்து ஆவியானவர் பேசினார் மரித்து போன வாலிபனை இன்றைக்கு இந்த இடத்துல வந்து ஆராதிச்சுட்டு இருக்கும் போது ஆவியானவர் ஒரே ஒரு காரியத்தை உணர்த்தினார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை போல நாலு பேர் தூக்கிக்கிட்டு போறத போல ஒரு பிணத்தை போல மரித்து போன ஒரு பிணத்தை போலதான் என் வாழ்க்கை இருக்குது ஆண்டவரே நாலு பேர் சுமந்து கொண்டு போனாதான் ஆனாலும் சுமந்து கொண்டு போறாங்க ஆனாலும் ஒரு செத்த பிரேதத்தை போலதான் என் வாழ்க்கை இருக்குது உணர்ச்சி இல்லாதபடிதான் அசைவு இல்லாதபடிதான் என் வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதப்பா அப்பதான் ஆவியானவர் உள்ளத்துல உணர்த்தினார் அசைவில்லாமல் இருக்கிறவை எல்லாவற்றையும் அசையும்படியான ஒரு அற்புதங்களை நான் செய்வேன் அசைவே இல்லாதபடி இருக்குதுப்பா உன் வாழ்க்கையில் மாற்றமே இல்லாதபடி இருக்குதுப்பா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு யாரோ ஒருத்தர்
அப்படியே தூக்கி கொண்டு போறத போல மட்டும்தான் இருக்கிறோம். ஆனா நம்ம நிலைமை எப்படி இருக்குதுன்னா, அந்த மரித்து போன ஒரு பிணத்தை போலதான், அசைவில்லாமல் உணர்வில்லாமல், எங்க போறனே தெரியாதபடி, பாதையே தெரியாதபடி, அப்படி ஒரு சூழ்நிலைகளில் இன்றைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். மாறணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நல்ல அரை நிமிஷமாவது நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஹல்லேலூயா. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத பாத்திரத்தை போல நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னால எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் இன்னும் ஒரு சிலரை நம்பி என் வாழ்க்கையில நான் போய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, இனி நீ மற்றவர்களை நம்பி அல்ல, அவரை நம்பி மட்டுமே உன் வாழ்க்கை முன்னேறி போகத்தக்கதாய், அவரை நம்பி மட்டுமே உன் வாழ்க்கை எழுப்புதல் அடையத்தக்கதாய், அவரை நம்பி மாத்திரமே உன் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாய், அவரை நம்பி மட்டுமே உன்னுடைய ஓட்டம் ஆரம்பிக்கத்தக்கதாய், அவரை நம்பி மட்டுமே உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவு, அவரை நம்பி மட்டுமே உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அளவு கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். எல்லாரும் ஆவியில் நிரம்பி பேசுங்க. இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆவியில் ஜீவனா வரப்போகிறது. அந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குதப்பா, நான் நிக்க வேண்டிய இடத்துல என்னால நின்று ஓட முடிகிறதா இல்ல ஆண்டவரே? நாலு பேர் என்ன சுமந்து கொண்டு போற மாதிரி தானே ஆண்டவரே, மற்றவனை டிபெண்ட் பண்ணி தானே, மற்றவர்கள் டிபெண்ட் பண்ணி தானே, மற்றவர்கள் நம்பி தானே என் ஓட்டம் என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஒரு செத்த பிரேதத்தை போல தான் ஆண்டவரே நான் இருக்கிறேன். ஆனா என் ஆண்டவர் இந்த ஆராதனையில் இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறாரே, ஆனால் உன்னுடைய செத்து போய் கிடக்கிற, மரித்து போய் இருக்கிற, விளைய உழவு ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற உன் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு மாற்றத்தை என் தேவன் தந்து தொடுதலை தந்து உன்னை எழுப்பி கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பாட்ட சொல்லுங்க, ஆமாண்டவரே, வேத வசனத்தின் சத்தியங்கள் வெளிப்படும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையே ஆகும். காரியத்தை ஆண்டவர் சொன்னார், சுமக்கிறவர்களை குறித்து தான் பேசணும், சுமக்கிறவர்களை குறித்து எதை சுமந்து கொண்டு போறோம்னு சொல்லிட்டு கடந்த அக்னி பாச ஜபத்தில் கர்த்தர் பேசினார். ஆனா இப்போ அந்த செத்து போய் கிடக்கிற வாலிபன் மரித்து போய் இருக்குது, அவனை நாலு பேர் சுமந்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு அப்படிதான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிறது, சுமந்து கொண்டு போறாங்க. எங்க போகிறோன்னு தெரியல, என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஆனா ஏன்னா நான் மரித்து போயிருக்கிறேன், என்னால சில டிசிஷன் கூட சரியா எடுக்க முடியல, சில காரியங்கள் யோசனைகளை தெளிவா எடுக்க முடியல, செத்து போன சூழ்நிலையா இருக்கிறது, மரித்து போயிருக்கிறேன், மரித்து போயிருக்கிறேன். ஏதோ ஒரு வாழ்க்கை நாளுக்கு நாள் போய்கிட்டு இருக்கிறத மாதிரி என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போய் கொண்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா எங்க போகுது, என்ன நடக்கு, என்ன சுத்தி என்ன பேசுறாங்க, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் பெற்ற உயிரில் வந்து பேர் பெற்றிருந்தோம், செத்தவனா போல, உணர்வில்லாதவனாய், அசைவில்லாதவனாய், உலர்ந்த எலும்புகளை போல என் வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க, பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமையில தேவன், உலகத்தில் இருக்க நம்மில் இருக்கிற மக தேவன் மகா பெரியவர், ஓ வரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவன், பரலோகத்தின் திறவுகளை நமக்கு தந்த தேவன், இன்றைக்கு எந்த காரியம் அப்படி இருக்கிறதோ அதை கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றி மாற்றுவார்.
பிசாசை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு அவனுக்கு விரோதமாய் உன் கரத்தை உயர்த்து, உன்னை அப்படியே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடலாம், அப்படியே கொண்டு போய் மூடிடலாம், மண்ணை போட்டு அடக்கி வச்சிடலாம். இந்த காரியத்தை எடுத்துட்டோனா, இந்த காரியத்தை உன்னிடத்துல புடுங்கிட்டோனா, மொத்தமா உன அடக்கலாம் நினைக்கிறான்பா. அவனுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கத்த நிர்மூலமாக்கி. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். வேதம் சொல்லுகிறது யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், ஆனால் நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில நாமே நாம் போய்கொண்டிருந்தாலும் அதில் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் என் ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு நம்மை நிரப்புவதாக. திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான். ஆமென். இந்த வார்த்தை புறப்படும் பொழுது விசுவாசிங்க, நிறைய பேர் சொல்றதை கேட்கிறோம், தான் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு தெரியல, ஏதோ போயிட்டு இருக்கு, ஏதோ போயிட்டு இருக்கு, எங்க போறோம் தெரியல, எப்படி போகிறோம் தெரியல, சரியான ஒரு டெஸ்டினில தான் போறோமா, சரியான ஒரு திசையில தான் போறோமா தெரியல, ஏதோ நகர்ந்துட்டு இருக்கு. நம்ம டெய்லி எப்படி காலையில வருதோ அப்படி இரவு வருது, அப்படி அடுத்த நாள் வருது, இப்படிதான் போகுது தெரியல. கர்த்தர் அதிலெல்லாம் ஜீவனை உண்டாக்கும்படியாக, அது பரிபூர்ணப்படும்படியாக. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்தி விடாம, நல்ல கைகளை உயர்த்தி சோர்ந்து போகாம. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அழகான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு அழகான பெரிதான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் என்னை மேன்மையாக அலங்கரிச்சுதான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னையும் என் குடும்பங்களையும் இந்த ஊழியங்களையும் சும்மா சாதாரணமாக இல்லை, ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். பெரிய நோக்கத்தோடு தான் அவர் நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நல்ல கை உயர்த்திங்க. பிசாசை வெட்கப்படுத்தி சொல்லுங்க, நான் அலங்கரிக்கப்பட்டவன். ஆமென். நான் அலங்கரிக்கப்பட்டவன். உன்னை தாயின் கருவில உருவாக்கி சிருஷ்டித்து உன்னை அழகுபடுத்தி உன்னை அழகாய் உன்னை டிசைன் பண்ணி உன்னை உனக்கு ஏற்ற நேரத்தில் எதை செய்யணும், உன் கை எப்படி இருக்கணும், உன் கால் எப்படி இருக்கணும், உன் மூக்கு எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சவர். அவன் திருடன் திருடிகிண்டு போவதற்காகவோ அவன் உன்னை அழிச்சிட்டு போறதற்காகவோ அல்ல, அது பரிபூரணமாய் வளர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் வைப்பதற்காகத்தான் அவர் அலங்கரித்தார், அவர் உருவாக்கினார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்கு அப்படி செய்வதற்காகத்தான் அலங்கரித்தார். ஆனால் இடையில வருகிற காரியங்கள், போராட்டங்கள், சத்துருவின் தந்திரங்கள், திட்டங்கள் என் அலங்காரத்தை மோசமாக்கி என்னை மற்றவர்கள் பார்வைக்கு ஒரு வெற்று பாத்திரத்தை போல, உபயோகம் இல்லாத பாத்திரத்தை போல, மரித்து போன பாத்திரத்தை போல சத்ரு இன்னைக்கு காட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு கர்த்தராக ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து வேதம் சொல்லுகிறபடி அது ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் என் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை ஊற்ற போகிறார், அந்த வல்லமையை ஊற்ற போகிறார். என் குடும்பத்தில் ஜீவன் உண்டாகவும், எல்லாரும் சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜீவன் உண்டாகவும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ஊழியத்தில் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஆமென்.
தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து நாள்வர் அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே உன்னாண்டவரை கைதறி பாடலாமா நாள்வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை போரு தருளும் மேலான தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை போரு தருளும் ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள்வரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றியானந்த ஓதரும் தயசை துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றியானந்த ஓதரும் தயசை துயிர் தந்த ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள்வரை உன்னாண்டவரை தொழுதேத்து ஓற்றுன கீரங்கி உரிமை பாராட்டும் முடி சூட்டும் படலமா ஓற்றுன கீரங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து நாள்வ அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை ஏமன் ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே உன்னான் பாடும்போது ஜீவன் உண்டாவதாக அற்புதம் நடப்பதாக தாதரித்த உன்னாண்டவர் நல்ல கைகளை தட்டி தொழுதேத்து நல்ல முழு பலத்தோடு ஓ ரகாதாலா ஷடலா ரகாதாரவா ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து சொல்லுங்க சொல்லுங்க ஆத்துமமே கவலைப்படாத உனக்கு ஜீவன் உண்டாகும்படி ஒருவர் வந்தார் நீ பயப்படாத திகையாத ஆத்மாவை நீ கலங்காத உன் தேவன் உன்னோடு இருக்கிறார் நீ வெக்கப்பட்டு போவது இல்லை உன்னை தலை குனிய விடமாட்டார் ஓ கையேந்த விடமாட்டார் உன்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் இப்படியே முடிஞ்சிடும் நினைக்காத பிசாசின் சிந்தனைக்கு சத்தத்திற்கு ஒரு நாளும் அவர் இடம் கொடுக்கிறவர் அல்ல உன்னை விட்டு கொடுக்கிறவர் அல்ல உன்னை விட்டு கொடுப்பவர் அல்ல இன்னைக்கு உன்னை தம் கரத்தினால் தாங்கி ஏந்தி சுமந்து உன்னை மேன்மைப்படுத்த போகிறார் விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி எஸ் லார்ட் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என் ஆத்மாவே ஏன் தியங்குகிறாய் கர்த்தரை நோக்கி நீ காத்துரு அவராலே உனக்கு ஒரு ரட்சிப்பு அவராலே உனக்கு ஒரு மீட்பு அவராலே உனக்கு ஒரு ஆறுதல் அவராலே உனக்கு சகாயம் அவராலே உனக்கு ஒரு தயவு அவராலே அமே அலங்காரமாய் நிற்க வேண்டிய ஒன்ன குழிக்குள்ள போட்டுட்டாங்களா அலங்காரமாய் கனிதரும் செடியை போல மேன்மையா இருக்க வேண்டிய ஒன்ன
எங்கேயோ அடிமைத்தனத்திற்கு உன்னை விற்று போட்டார்களா? அலங்காரமாய் ஆளுகை செய்ய வேண்டிய உன்னை சிறையிலே தள்ளினார்களா? எத்தனை நம்புறீங்க? அப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு கண்ணீர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கி உன்னை அலங்கரித்து நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் என் ஆண்டவன் நிலை நிறுத்த அவர் வல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? அவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி come on yes father ராஜாவுடைய குதிரையில ராஜாவுடைய ரதத்தில் ஏற வேண்டிய நீ விளங்கிடப்பட்டவனை போல மற்றவன் நாலு பேர் உன்னை தூக்கி கொண்டு போகிற இடத்துல நீ இருக்கிறாயோ, இன்றைக்கே கர்த்தர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து இனி உனக்கு அவரே எல்லாமாய், அவரே உனக்கு தலைவனாய், அவரே உனக்கு ராஜாவாய், அவரே உனக்கு கர்த்தராய், அவரே உனக்கு மீட்பராய், அவரே உனக்கு தேவனாய், மகிமையானவராய் இருப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கூட கைகளை தட்டி ஆமாண்டவரே. Jesus Malka Dala Rabba Amen Nalaga Uruvaki Vechirukkar Velaye Uyirnda Aadai Kuduthu Unnai Udukka Vaithu Unnai Alagu Paarkira En Devan ஒருவேளை அந்த விலையேறப்பெற்ற ஆடைகள் அவஸ்திரங்கள் உன்னை விட்டு உரியப்பட்டிருந்தாலும் நீ சோர்ந்து போகாத, கொஞ்ச நாள் அதற்கு பிறகு உரியப்பட்டவைகள் உன்னிடத்திலிருந்து பட்சிக்கப்பட்டவைகள் உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள் உன்னிலிருந்து போனவைகள் எல்லாம் உனக்கு மறுபடி 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 அந்த அலங்காரத்திற்கு மேல 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 என் ஆண்டவர் உன்னை அலங்கரித்து உன்னை நெருக்க வைக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவனாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தை புறப்படும் போது விசுவாசி, தேவன் இது எனக்கு வைத்திருக்கிற அலங்காரமா இருப்பேன், ஆமே என்னை அலங்கரிப்பார். Amen. Hallelujah. Hallelujah. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை என்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை என்மேல் பொழிவாரே. என்னை துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் கை தட்டி என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை என்மேல் பொழிவாரே. என்ன துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே, சொல்லலாமா? துதிக்க வைப்பாரே, நம்மை நம்மை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. குறுகி போவதில்லை நான் சிறுமை அடை,
அறிக்கை பண்ணுவோமா எல்லாருமா? குறுகி போவதில்லை, நான் சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நான் சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நான் சிறுமை அடைவதில்லை. என்ன துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. உயிர்த்தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பார், என்னை அலங்கரிப்பாரே. உயிர்த்தெழும்ப செய்வாரே, என் மனமே உன்னை மறப்பாரோ. இயேசு உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ. ஏமான் ஏமான் இயேசு உன்னை மறந்து போவார். சொல்லலாமா? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வார். ஆனந்த தைலத்தை துயரங்கள் ஆனந்த தைலத்தை என்ன துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. உயிர்த்தெழும்ப செய்வாரே, என் வாழ்க்கையில் துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. நல்ல கை தட்டி, குறுகி போவதில்லை, நான் சிறுமை அடை. தேவ பிரசன்னத்திலே சொல்லுங்க இப்படி, குறுகி போவதில்லை. பிசாசே, நான் குறுகி போக மாட்டேன். சத்தமா குறுகி போவ, சவால் விட்டு சொல்லுங்க. அவனுக்கு விரோதமாய் உன் கரத்தை உயர்த்தி சொல்லு, என் சத்ருவே, நான் குறுகி போவதில்லை, நான் சிறுமை படுவதில்லை. ஏய், கர்த்தர் எனக்கு ஜீவன் உண்டாகும்படியாய், அது பரிபூர்ணப்படும்படியாய், என் தேவன் எனக்காக இருக்கிறார். என் துயரங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மை உருவாக்கும் போதே, மோசையை உருவாக்கும் போதே, ஒரு பெரிய தரிசனத்தோடு உருவாக்குகிறார். ராமன் சொல்லுங்க பாபோ. தேவன் தம்முடைய பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்கும் போதே ஒரு பெரிய தரிசனத்தோடு, அலங்காரத்தோடு ஒவ்வொரு சந்ததியா கூப்பிட்டு உலக மனுஷன் அவனே பிளஸ் பண்றான். தான் போகிறதுக்கு முன்னகுட்டி தன் பிள்ளைகளை பிளஸ் பண்ணிடணும். தேவனும் நம்மளை அப்படிதான் நினைச்சிருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படின்னா, நீ நம்மளாம் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னகுட்டியே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமே. ஆசீர்வதிச்சுதான், ஆசீர்வதிச்சதுனாலதான் அது அப்படி ஒரு கருவா வந்து உட்காருது, கரு உருவாகுது. ஆமே. கரு அந்த குழந்தை அப்படியே முதல்ல அப்படியே மெதுவா ஒரு ஹார்ட் பீட் வருது, இருதய துடிப்பு வருது, அப்படியே அது அப்படியே ஒரு தலைப்புரட்டை மாதிரி வருது, ஒவ்வொரு ஷேப்பாக மாறுது. ஏற்ற காலத்தில் அதுக்கு எந்த இதெல்லாம் ஃபிட் பண்ணணுமோ கரெக்டாக வச்சு ஏற்ற நேரத்தில் சரியாக டெலிவரி பண்ணுறார். ஆமேன் சொல்லக்கூடாதா? ஆமே. வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது, கொஞ்சம் வெளியே வந்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா உலகத்துக்குள்ளே வருது. ஆமேன். அதுக்கு பிறகு ஆண்டர் அந்த குழந்தைய அப்படியே உருவாக்கி வளர்ந்து வளர்த்து வளர்த்து கொண்டு வர்றார். அப்போ அது வளர்ந்து வரும்போது
ஒரு வாலிபனா இது வளர்ந்து நின்று நிக்குது. ஆண்டு நினைக்கிறார், இந்த வாலிபனை வச்சு என் திட்டத்தை நான் செய்ய போறேன். இவனை ஒரு யுத்த புருஷனா நான் எழுப்ப போறேன். யுத்த புருஷனாய் அவன் உலகத்தை கலக்குகிறவனாய் அவனை நான் எழுப்ப போகிறேன். ஜாதிகளை நொறுக்குகிறவனாய், ஜனங்களுடைய பாவங்களை உணர்த்துகிறவனாய், ஜனங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவனாய் அவனை எழுப்ப போகிறேன். அவனை எழுப்பி தம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமையாய் கட்ட போகிறேன்னு சொல்ல ஒரு பெரிய தரிசனத்தோடு அந்த வாலிபனை வைத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறபடி உலகத்தின் அதிபதி எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருந்த போது அந்த வாலிபனை விழுங்கிவிட்டான். தரிசனம் எல்லாம் படுத்த படுக்கையாக மாறி போன உலகம் எல்லாம் சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் இதுக்கு பிறகு இதோட சாப்டர் முடிஞ்சிச்சு நினைக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நம்ம சுற்றி இருக்கிற கூட்டம் மனுஷன் முடிஞ்சு போச்சு நினைச்சதுலாம் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை வெளிப்படுத்துவார், தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தை, நாயின் என்னும் ஊர்ல ஒரு கைம்பெண்ணுக்கு விதவையாயிருக்கிறவளுக்கு ஒரு மகனை கர்த்தர் எழுப்பி அவனை அலங்கரித்து அவனுக்கு ஒரு அவனை ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்தணும்னு சொல்லி வைத்த போது மரணம் அவனை விழுங்கி போட்டிருக்கிறது. இப்ப அவன் டெட் பாடியாய் கிடக்கிறான். சுற்றி இருக்கிறவங்க வந்து இவனை அடக்கம் பண்ணும்படியாக இரடி ஆயிட்டார்கள். எத்தனைமே நம்புறீங்க? ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு நம்ம வாழ்க்கையில நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அடக்கம் பண்ணும்படியாய் நம்மை சுமந்து கொண்டு போறக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் அவர்கள் மத்தியிலே உன்னை எழுப்பி நிற்க வைத்து உன்னை அலங்கரித்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ரெண்டே ரெண்டு பேர் வாங்க, மோகன் வாங்க. தோல்ல புனத தூக்கு நம்ம தூக்கிடணும். அப்படி வா. அலங்கரிக்கப்பட்ட தரிசனம் உள்ள உன் வாழ்க்கை இன்னைக்கு ரெண்டு பேர் சுமக்கிறபடி இருக்குது. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரத்தை போல, உடஞ்ச பாத்திரத்தை போல, அசைவில்லாத பாத்திரத்தை போல இன்னைக்கு உன்னை ஒருத்த தூக்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க. அம்மா இல்லையே சொல்லுங்க, இது எதெல்லாம் நீங்க ஆவியில நீங்க எதுலனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் சொல்றீங்க. புரியுதா புரியலையா? நீங்க அநேகருடைய வாழ்க்கை, ஒருவேளை நிறைய நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, நிறையவருடைய வாழ்க்கையில பாருங்க, பெட்ல படுத்த படுக்கையா நாலு பேர் உதவி செஞ்சாதான் அவனால ஒரு ஸ்பூன் தண்ணி கூட குடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில உயிர் இருக்கு, ஆனா செத் பிரயோஜனமே இல்லாதபடிதான் இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து எதுலாம் தம்முடைய ஜீவனை உண்டாக்கணுமோ அதெல்லாம் ஒரு ஜீவனை உண்டாக்கி உன்னை அலங்கரித்து சொல்லுங்கப்பா. உன்னை உருவாக்கின தேவன் இப்படி இருப்பதற்காகவா நம்மளை அபிஷேகம் பண்ணினார்? கரெக்டா இல்லையா? நான் சொல்லுங்க, நம்மளை அபிஷேகத்தை நம்ம மேல வச்சது நோக்கமே இப்படி இருக்கிற எத்தனையோ பேரை நம்ம தட்டி எழுப்புறதுக்கு தானே தவிர, என் வாழ்க்கை இப்படி படுத்த படுக்கையை போல, நாலு பேர் தூக்கி கொண்டு இருக்கிறத போல, உதவாத ஒரு பாத்திரத்தை போல நான் இருப்பதற்காக அல்ல, என்னை கொண்டு இப்படிப்பட்ட ஜனத்தை எழுப்பும்படியாக ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச. ஹல்லேலூயா. நான் யோசித்து பாருங்க, என் வாழ்க்கையில எந்த பகுதி ஆண்டவரே இப்படி இருக்கிறது? என் குடும்பத்தில் எந்த பகுதி இப்படி இருக்கிறது? உங்களுக்கு தான் தெரியும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கு, உன் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கத்தரோட நெருங்கக்கூடிய ஒரு அனுபவம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது. செத்து போனதை போல நாலு பேர் இருந்தா மட்டும் அப்படியே அது அப்பமும் நாலு பேர் மத்தியில செத்த பிரேதத்தை போல ஒரு ஆவி இல்லாதவர்களாய் ஜீவன் உள்ளாதவர்களாய் நீ இருப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, உன்னை ஜீவன் உள்ள பாத்திரமா நிற்க வைப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். யோசிங்க, ஆமென். அந்த வாலிபன் மேல அவ்வளவு பெரிய திட்டத்தை தேவன் வைக்கிறார். இது ஒன்று ஒரு வெளிப்பாடோட நான் பேசுறேன், அதை கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? ஆமென். அவன் அவருடைய தாய்க்கு அவன் தான் கனவாவே இருக்கிறான், என் புள்ள வளர்ந்து. ஏன்னா அவன் கை அவ வேதம் சொல்ல அவ விதவையா இருக்கிறாள், கைவிடப்பட்டு வாழ்க்கையில நொந்து மனநொந்தவளை போல இழந்து போய் சிறு வயதிலே தன் கணவனை இழந்து ஒரே ஒரு நம்பிக்கை, என் புள்ள வளர்ந்து அவன் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய போறான், அதை என் கண்கள் பார்க்கும், அந்த ஒரு சந்தோஷத்திற்காகவே தான் நான் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா அவள் எதிர்பார்த்த நோக்கத்தோட இருந்த அந்த ஒரு வாழ்க்கை, அவன் தன்னுடைய சொந்த பிள்ளை மரித்து போயிருக்கிறது, அந்த மரித்து போன வாலிபனை நான்கு பேர் சுமந்து அதை அடக்கமணி மூடி போடுமடியாக சுமந்து கொண்டு வருகிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் உன்னை மூடி போட விட மாட்டார். சொல்லுங்க ஆமே, சொல்லுங்க. எத்தனை நேரம் மூடி மூடி உன்னை போட்டாலும் தேவ திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் ஒரு மறுபடி 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 சொல்லுங்க ஆமே. ஐயா, ஈசாக்கு துறவை தோர்த்து அவன் தோன்றான், தண்ணீர் வருது, ஆனாலும் மூடி போடுறான், மறுபடி தோன்றான், மறுபடி மூடி போடுறான், மறுபடி தோன்றான், மறுபடி மூடி போடுறான். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, சாத்தானே ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் மூடி மூடி போட்டு, ஆனா நீ டயர்ட் ஆக மாட்டாய். ஏன்னா உனக்குள் இருக்கிற வல்லமை மனுஷனுடைய வல்லமை அல்ல, உனக்குள் இருக்கிற ஜீவன் மனுஷனுடைய ஜீவன் அல்ல, உனக்குள் இருக்கிற சுவாசம் மனுஷனுடைய சுவாசம் அல்ல, உனக்குள் இருக்கிறது மொத்தமும் பரலோக தேவனுக்குரியது, அந்த உயிர்த்தெழுந்த தேவனுக்குரிய சுவாசம். ஒருவன் மூடி போட்டாலும் எத்தனை முறையும் நீ எழும்பி எழும்பி வரும்படியாக. எத்தனை முறை மூடி போட்டாலும் நீ எழும்பி நிற்ப, ரலில சொல்லக்கூடாதா? ஆமே. உன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்லுவான், சீக்கிரமா முடிச்சிருங்க, சீக்கிரமா மூடிருங்க நீ. ஆனா என் ஆண்டவர் உனக்கு உள்ள ஒரு பலத்தை கொடுப்பார், இல்லடா இது மூடுற காலம் அல்ல, இது உனக்காக நான் திறக்க கூடிய ஒரு காலம், இது உனக்காக நான் வளக்காடக்கூடிய காலம், நான் உனக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காலம், உனக்கு ஜீவன் உண்டாக கூடிய காலம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மேல வந்து நிற்கும் இந்த இடத்துல ஆராதனை, அந்த தேவனே உன் திரு சமூகம் பாதை தெரியாத குருடனை போல வார்த்தையை பாடும்போது இந்த சம்பவம் எனக்குள்ள ஃபிளாஷ் ஆச்சு. அனைவருடைய வாழ்க்கை இன்னைக்கு நாலு பேர் தூக்கிட்டு போற மாதிரி விலையே உடைஞ்சு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத பாத்திரத்தை போல அப்படியே இருக்கிறாங்கப்பா என் பிள்ளைகள். இன்னைக்கு அதெல்லாம் கத்தர் மாற்றட்டும். ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமா அந்நிய பாச பேசுறவங்க பேசுங்கப்பா. விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உன் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, உன்னுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது, யூஸ்லெஸ் ஒண்ணுமே இல்லாதபடி இருக்கா, நம்பிக்கையே இல்லாதபடி இருக்குதா, மறித்து போன ஒரு நிலைமையை போல அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா, அவ்வளவுதான் மூடிடுவோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? ஆளைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ, ஆளைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ,
பெயர் சொல்லி அழைத்த தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நம்மை மகிமை பாடுத்திடுவா, நம்மை மகிமை பாடுத்திடுவா. நம்மை உண்டாக்கினவர், நம்மை சீருசித்தவர், நாம் முன்னே கடந்து செல்கிறா, நாம் முன்னே கடந்து செல்கிறா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சீரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் காலங்கி வீடாதே. பாடுவோமா. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து வீடாதே. நல்ல கையை தட்டி, யாக்கோப் என்னும் சீரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் காலங்கி வீடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருசித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருசித்தவர், உன் முன்னே கடந்து செல்கிறா, உன் முன்னே கடந்து செல்கிறா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. இந்த சாபம் என்னை அணுகுவதில்லை, இந்த சாபம் என்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருசித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருசித்தவர், உன் முன்னே கடந்து செல்கிறா, உன் முன்னே கடந்து செல்கிறா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யா. ஆமென். எந்த தீங்கு என்னை, எல்லா வாய்கள் திறந்து சொல்லுங்க, கம் ஆன். ஆமென் ஆமென். எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யா. யாக்கோப் என்னும் சீரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் காலங்கி வீடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து வீடா. இந்த பாட்டை என் வாழ்க்கையில மறக்க முடியாது. 2011 கர்த்தருடைய ஊழியத்தை முதல் ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்காக நான் பிரயாசப்பட்டேன். பயங்கரமான எதிர்ப்பு எங்களுடைய சபையில், சுற்றி இருக்க அநேக ஜனங்கள் இந்த கூட்டம் இதுக்கு தனிப்பட்ட நடத்தல் நடத்துவதற்கு எதிர்ப்பாக பல காரியங்களை செஞ்சாங்க. எத்தனையோ போராட்டங்கள், அப்படி எல்லா காரியத்தையும், அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள், ஒவ்வொன்றையாக ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு பிட்னோ டிஸ்ட்ராக்ஸை ஒவ்வொரு வீட்டில் போய் நானே வீடு வீடாக போய் கொடுத்து எங்கள் கூட்டம் இப்படி வர நடத்துகிறேன், வாங்க. பெரிய சேலஞ்சஸ். ஆண்டவரே, இந்த கூட்டம் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், ஜனங்கள் வருவாங்களா மாட்டாங்களா, எப்படி ஒரு கேள்விக்குறி. ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறோம், அவ்வளவு எரிச்சல்கள், பொறாமைகள் நம்ம மேல. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிற மேடை ஸ்டேஜ் சிம்பிள், ரொம்ப பெருசால என்னால என்ன, என்னுடைய சத்துவத்துக்கு என்ன முடிந்த அந்த அளவுக்கு பேக்ல ஸ்கிரீன்லாம் கெட்டி, பேனர்லாம் கெட்டி, மனசெல்லாம் பெரிய ஒரு கேள்வி, ஆண்டவரே இது எப்படி நடக்கும், கூட்டம் வருவாங்களா மாட்டாங்களா. அந்த நேரம் தான் ஆவியானவருடைய இந்த பாடல் எனக்குள்ள பாடிக்கிட்டே இருந்தது. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் காலங்கி வீடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே,
நீ எதற்கும் பயந்து விடா. மீட்டிங் மீட்டிங் கரெக்டாக 6:30 மீட்டிங், 7 மணிக்கு 4 மணிக்கு இந்த பாட்டு எனக்கு உள்ள, வேற எந்த பாட்டுமே எனக்கு ஓடலை, இந்த பாட்டு மட்டும் ஓடிட்டே இருக்கு. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே கடந்து செல்கிறா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யா. தீங்கு மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறான் ஒரு பிளான், அவனுடைய யோசனை ஒரு நாளும் அதுதான். மனுஷன் நினைச்சது நடந்துட்டா அது தீங்கு நமக்கு. மனுஷன் நினைச்சது அப்பதான் வேதம் அழகா சொல்லுகிற சங்கீதம் 30 கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் என் கரம் பிடித்து நீ தூக்கிவிட்டபடினார். பாட்டு மனசுக்குள்ள பெரிய ஆறுதல். அத மேல கூட்டத்தை நடத்தின அநேக திரளான ஜனங்களை கத்தர் அந்த கூட்டத்தை கொண்டு வந்தார். ஆமென். சேர் பத்தல, அவன பக்கத்துல பக்கத்துல இருக்க அந்த ஸ்கூல்ல எல்லாம் இருந்த பெஞ்ச் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து போட்டாங்க. பாதி கிரவுண்ட் நிரம்பி இருந்தது. அற்பமான ஆரம்பம். ஆமென். ஏனோ அவ்வளவு பொறாம பிடிச்சு பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியமாய் பார்த்தானுங்க. அழைத்தவர் கைவிடுவாரோ? சத்தமா சொல்லுங்க, இல்ல. சத்தமா சொல்லுங்க, கை உயர்த்தி, இல்ல. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்ல இல்ல. அழைத்தவர் கைவிடுவாரோ? சத்தமா, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை மகிமை படுத்திடுவா, என்னை மகிமை. ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒருவேளை ஃப்ளாப்பா இருந்துருந்துச்சுன்னா அடுத்த கூட்டம் நடத்திருப்பேன் எனக்கு தெரியாது. ஆனா அந்த கூட்டம் தான் என் ஊழியத்துக்கே ஒரு ஆணியாய் மாறிச்சு. அரராத்து ஊழியத்திற்கே ஒரு பேசா மாறினது. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். சத்துரு நினைச்சா இப்படியே படுக்க வச்சு இவனை அடக்கம் பண்ணிரலாம், இப்படியே படுக்க வச்சு இவனை கொண்டு போய் மூடிடலாம், மண்ணை போட்டு மூடிடலாம், தடம் இல்லாமல் ஆக்கிரலாம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, அழைத்த தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளட நிற்கும். அவர் நினைத்தது மட்டும்தான், கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் என் வாழ்க்கையில் தடைபடாது. ஆமென். ஊழியக்காரனுக்கு சோர்வு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆராதனையில் விசுவாச பிள்ளைகளை பார்க்கும்போது சோர்வு வரும். ஆமே. அது ஒரு சோர்வை உண்டாக்கும் ஊழியக்காரனுக்கு. ஆனாலும் அந்த சோர்வின் மத்தியிலையும் சத்ருவுக்கு நான் சவால் விடுகிறேன், என் சத்ருவே நீ சந்தோஷப்படாத, இது எங்கள் முடிவு அல்ல, இது எங்களுடைய லக்கு அல்ல, எங்களுடைய முடிவு அது மகா பெரியதாக இருக்கிறது. அந்நிய கண்கள் அல்ல, அதை எங்க சொந்த கண்கள் காணோம். ஏம வேலை என்ன தெரியுமா? உன்னை முடிச்சிடணும், உன்னை அழிச்சிடணும், மூடிடணும். அவனுடைய சாப்டர் ஃபினிஷ். ஆனா என் ஆண்டவர் வந்து நின்னுட்டாருன்னா எதை நம்ம நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் எனக்காக வந்து நிற்பார். அலையில சொல்லக்கூடாதா? முன்ன போகிறார், உனக்கு முன்னே கர்த்தர் கடந்து போகிறார். யோசிங்க. மால்கா பூஷாட்டா லூக்கா எழுதின சுவிசேஷம்
ஏழாம் அதிகாரம் 11 வசனத்திலிருந்து வாசிக்கப்போமா. மறுநாளிலே நாயீன் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான சனங்களும் அவருடனே கூட போனார்கள். எத்தனை நம்புறீங்க? ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னா, என் புள்ள இன்னைக்கு சில யாருமே வந்து யாருமே உதவி பண்ண முடியாத இடத்துல என் புள்ள இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது சொல்லுங்க. ஒரு ஆமே அம்மாவா இல்லையா சொல்லுங்க. என் பிள்ளைக்காக இன்னைக்கு நான் நாயின் ஊருக்கு போகிறேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்காக நம்ம கர்த்தர் வர வேண்டிய இடத்திற்கு இன்னைக்கு அவர் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி வாங்கிக்கோங்க, பார்க்கலாம் வாங்கிக்கோங்க. ஆண்டவர் வந்து அழகா ஒரு ஸ்கெட்ச் போடுறார். நம்ம நாயின் ஊருக்கு போகணும், ஏன்னா அங்க என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு காரியம் நடக்கணும். அதை சத்துரு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சீக்கிரம் மூடுறதுக்காக 4 பேர் அந்த 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 வாலிபனை சுமந்து கொண்டு போய் மூடுறதுக்கு போயிட்டு இருக்கிறானுங்க. நம்ம போகணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வர்றாரு. ஒரு அல்ல சொல்லக்கூடாதா? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. ஆமென். நான் ஒன்னே ஒன்னு தான் சொல்லுவேன், அவர் நினைக்காம ஒருவனும் உன்னை மூட முடியாது. அவர் நினைச்சா மாற வேண்டியதெல்லாம் மாறும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்புற பிள்ளைங்க நல்லா கை தட்டி, ஆமாண்டவரே என் வாழ்க்கை மனுஷன் கையில இல்ல, 4 பேர் தூக்கி கொண்டிருக்கிறான் பார், அவன் கையில இல்ல, என் வாழ்க்கை அவர் கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, என் நேரம் அவர் கரத்தில் இருக்கிறது, என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவர் கரத்தில் இருக்கிறது, என்னுடைய பாதைகள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேல சொல்லக்கூடாதா? ஆமே. பிரைஸ் தி லார்ட். சூப்பரா இருக்குல்ல இந்த வார்த்தை. அவனை எல்லாரும் தூக்கி கொண்டு போயிட்டு சீக்கிரமாய் அடக்கம் பண்றதுக்காக தூக்கிட்டானுங்க. ஒரு அலையை சொல்லுங்க பாப்போம். ஆமே. ஒருவேளை அந்த தாய் நினைச்சிருப்பாங்க, தூக்குறதுக்கு முன்னகுட்டியாவது ஆண்டவரே என் பிள்ளை ஏதாவது செஞ்சிட மாட்டீங்களான்னு யோசிச்சிருப்பாங்க. ஆமா வரலையே சொல்லுங்களேன். என் பிள்ளை எழும்பிராதா, ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துராதா? ஆனா அங்க பாங்க, அங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த டெத் வீட்லாம் பாருங்க, பாடியை தூக்குறன்னு ஒரு டீம் சல்லுன்னு வருவானுங்க, பக்கத்தில் இருக்கலாம் தள்ளிடுவாங்க, தூக்கு ஒரே தூக்கு, அப்போ ஒரே உப்பாரி சத்தம் பயங்கரமா இருக்கும். அம்மாவா இல்லையா? இப்போ வீட்டில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஆறுதல் இருந்துச்சு அந்த அந்த தாய்க்கு. சரி, என் பையன் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கான். எப்படி சொல்லுங்க, புரியலன்னா அம்மாவை சொல்லுங்க, ஆமைன்னு சொல்லுங்க. என் பிள்ளை தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கான், என் பிள்ளை என் கூட தான் இருக்கு, என் பிள்ளை என்ன தொட்டு பார்த்துட்டு தானே இருக்கேன் அவனை. புரிதல் புரியல சொல்லுங்க. நான் அவனை டச் பண்ணிட்டு தான் இருக்கேன், இதான் என் பொண்ணு, என் பையன், இவன் தான் என் பிள்ளை, என் ஆசை இவன் தான், அப்படியே பார்த்துட்டு. ஆனா ஒரு கூட்டம் வந்து மொத்தமா தூக்கிட்டு கிளம்ப ரெடி ஆயிட்டு, நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, இனி என் பிள்ளைய நான் பார்க்க மாட்டேன், நீ என் பிள்ளைய நான் பார்க்கவே முடியாது, அவ்வளவுதான் எடுத்துட்டாங்க. இனி இந்த ஊரு இனிமே என்ன செய்ய முடியாது, இந்த ஊரை நம்ம சமாளிக்க, ஊரை நான் சமாளிக்க முடியாது, இப்போ என் பிள்ளைய சரீரத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஃபைட் பண்ணவும் முடியாது, தூக்கிட்டானுங்க, என் பிள்ளைய தந்துருங்கன்னு அந்த புள்ள அந்த தாயார் கெஞ்சும் போது கூட ஊரார் வந்து அவளை தள்ளி விட்டு, போதுமா பரவாயில்லம்மா கவலைப்படாதம்மா அவ்வளோதாம்மா முடிஞ்சு போச்சம்மா நீ. இதுக்கு பிறகு அந்த அம்மா நினைக்கிறாங்க, இனி இந்த ஊரை எதிர்த்து என் பிள்ளைய நான் எப்படி பார்க்க போறேன், இந்த ஊரை எதிர்த்து என் பிள்ளைய சரீரத்தை நான் எப்படி வாங்க போறேன். இப்பந்தான் ஒருவர் வரப்போகிறார். நம்புற பிள்ளைங்க நல்லா கையை தட்டி மால்கா தாரா போ, வாங்கோ 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 வாங்கோ. சில காரியங்கள் அப்படித்தானே இருக்குது, ஆண்டவரே இதை எதிர்த்து நான் எப்படி நிற்க போறேன், இந்த கூட்டத்தை எதிர்த்து, இந்த எனக்கு விரோதமாய் சூழ்ந்திருக்கிற அந்த பொல்லாத காரியங்களை ஊரார் இவ்வளவு பேர் எனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காங்க, அப்பா இதை எப்படி மேற்கொள்ள போகிறேன்,
ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க ஒன்னால முடியாது, ஆனா வர வேண்டிய ஒருவர் வருவாரே ஆனால் மொத்தமாய் மாறும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டு. எப்படியெல்லாம் வெளிப்பாடு கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். அவன் நினைக்கிறா என் பிள்ளைய என் வீட்டுல இருந்து தூக்கிட்டாங்க, இனி என் பிள்ளைய நான் எப்படி ஃபைட் பண்ணி என் பிள்ளைய வாங்க முடியும், அவ்வளவுதானா என் பிள்ளை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதானா. அப்பந்தான் யூத ராஜ சிங்கம் மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர், பாதாளத்தை நடுங்க பண்ணினவர். ஆமே, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால முடங்க பண்ணினவர் என் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் வந்து நிற்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை தட்டி இன்னைக்கு எனக்காக என் ராஜா வந்து நிற்பான், ராஜா வந்து நிற்பார். ஆமென். சிலரெல்லாம் நம்ம நினைக்கிறோம் தானே சில காரியங்கள்லாம் எதிர்த்தனால எப்படி ஆண்டவரே நான் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், இது என் பலனத்துக்கு மிஞ்சி இருக்குது, இது என்னுடைய சத்துவத்தை மிஞ்சி இருக்கிறது, இதெல்லாம் என்னால் டாலரேட் பண்ண முடியாது, இதெல்லாம் என்னால் ஓவர் கம் பண்ண முடியாது, இந்த கூட்டத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ஆமா, உனக்கு பலன் இல்லை, ஆனா உனக்குள் இருக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளை கூட இந்த சூழ்நிலைகளை கூட இந்த மரித்து போன பிணத்தை தூக்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை கூட என் ஆண்டவரால மாற்ற முடியும். முடியும் விசுவாசிக்கிற பிள்ளைகள், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, என் பலவீனத்துல கைவிட்டுட்டாங்க, அந்த கேன்சர் வியாதி அந்த கிட்னி வியாதி ஓ என்னுடைய இதய பிரச்சனை, டாக்டர்ஸ் பணம் எதுவுமே என்னால உதவி செய்ய முடியல, ஒருவேளை பணம் இருக்கிறவன் ஒருவேளை பணத்தை செலவழிச்சு பார்த்துருவான், ஆனா என்கிட்ட பணமும் இல்ல ஆரோக்கியம் இல்ல, அவ்வளவுதான் என்ன சீக்கிரமா இப்படி என்ன ஏத்திடுவாங்க, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிய போகிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அவரை நோக்கி பார், அவர் உன் பட்சமா இருந்து அந்த பொல்லாத தீங்குகளுக்கு அந்த பொல்லாத வியாதிகளுக்கு உன்னை விளக்கி பாதுகாத்து உன்னை ரட்சித்து உன்னை மகிமையாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை மரண பயத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு உண்டதாக ஏதாவது மரணம் போனா கூட ஒருவேளை நம்மளும் இப்படிதானே போயிருவோமோ, நம்மளே இப்படிதான் ஏத்திடுவார்களோ நினைப்பாங்க, கரெக்டா இல்லையா சொல்றது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க அந்த வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய உயிர் தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிறதுக்கு முன்பதாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம குடும்பத்தில் இருக்கிற போராடி கொண்டிருக்கிற எல்லா மரணத்தின் வல்லமைகளை மரண ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு என் கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுகிறேன். ஆண்டவரே நசுக்கி போடுகிறேன். சமாதானத்தின் தேவன் சாத்தானை என் காலின் கீழே நசுக்கி போடுவா. இன்றைக்கு அந்த மரணத்தின் வல்லமைகளை என் ஆண்டவன் நசுக்கி போடுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரணத்தின் மரண பயம் மரணத்தின் வல்லமைகள் உன் எல்லைகளுக்குள் இனி வர முடியாது, என வர வேண்டிய ஒருவர் வந்து இருக்கிறார். அமேன். அவர் நினைத்தா என் பிள்ளை முகத்தை நான் பார்க்க முடியாது இனிமே, ஐயோ என் பிள்ளை முகம் அவ்வளவுதான், இதான் கடைசி நாளா என் பிள்ளை முகத்தை பார்க்கறது, தூக்கிட்டாங்களே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களே, மெதுவா நடந்தோம் கொண்டு மெதுவா அப்படி ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சு நின்றுணும், என் பிள்ளைய ஐயோ என் பிள்ளைய தூக்கிட்டு போறாங்களே, தப்பித்த தாய்க்கு அது புனமாவா தெரியும் சொல்லுங்க, ஐயோ என் பிள்ளைய தூக்கிட்டாங்களே அவ்வளவுதானா அவ்வளவுதானா.
அப்பதான் நம்ம தலைவர் வர்றாரு, நம்ம தளபதி வர்றாரு. அல்லேலூயா. நெருங்கிட்டார். வேதம் அழகாய் சொல்கிறது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது. எத்தனை பேர் நம்பிட்டீங்க, நம்புறீங்க? என் வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிறதற்கு சமீபமாய் நெருங்கிட்டார். என் வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்வதற்கு அவர் சமீபமாய் நெருங்கிட்டார். எனக்கு செய்ய அவர் சமீபமாய். நீர் வந்ததா வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, ஓ எந்த உம்மை தூதிப்பே, நான் உம்மை தூதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பே. கண்மணி போல காத்து கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா, கண்மணி போல காத்து கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை தூதிப்பே, நான் உம்மை தூதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உங்காரங்களில் என்னை வரைந்திருப்பதா, பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உங்காரங்களில் என்னை வரைந்திருப்பதா, பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதாங்களில் என்னை வரைந்திருப்பதா, பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, அழைத்திருப்பதா. உம்மை தூதிப்பே, நான் உம்மை தூதிப்பே, நான் உம்மை தூதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா, என்னை நிறைந்திருப்பதா, நான் உம்மை தூதிப்பே, நான் உம்மை தூதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி. ஆமே, அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆமே. அவர் ஊருக்கு, ஊரின் வாசலுக்கு சமீபித்தப்போ. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆசீர்வாதம், என் நன்மை சமீபமாக இருக்கிறது.
ஆமென். வர வேண்டிய ஒருத்தர் வந்துட்டார்னா ரிசீவ் இட் எல்லாம் சொல்லுங்க. ஐ ரிசீவ் லார்ட், ஐ ரிசீவ் லார்ட், ஐ ரிசீவ் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். Jesus. Hallelujah. Malka bu shada. Oorin vaasalukku samibitha bodhu marithu pona oruvane adakkam pannumbadi kondu vandutanga. Adakkam pannumbadi vandutanga. Indha konja nerathil adakkam mudinjirum nanachi nanachittu irukkaran. Ippa dhaan anga aandar solrar andha andha pen aluditte irukkumbodhu manadurugi அல்லாதேன்னு சொல்லி ஆமென். அந்த அந்த தாய் நினைச்சிருப்பாள், யார் எனக்காக என் பிள்ளையை வாங்கி தருவா, யார் எனக்காக என் பிள்ளை என்கிட்ட பெற்றுத்தருவா, யார் எனக்காக இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க, யார் ஆண்டவர் எனக்காக பேசுவா, யார் எனக்காக நிற்பா, யார் எனக்காக வழக்காடுவார்கள், யார் ஆண்டவரை எனக்காக நிற்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம உனக்காக அவர் இருக்கிறார், அவர் நிற்பார், அவர் போகிறார். நிறைய பேர் நினைக்கணும் தானே, யார் எனக்காக போவா, ஆண்டவரே இந்த காரியத்தை ஒரு அற்புதத்தை வேணும், ஆனா எனக்காக போகிறதுக்கோ பேசுறதுக்கோ எனக்காக நிற்பதற்கோ அங்க யாரும் இல்லை. அப்பதான் என் ஆண்டவர் சொல்ற வேதம் அழகா சொல்லுகிறது, அவர் கிட்ட வந்து நாலு பேர் மறைச்சுக்கிட்டு நிக்கிறான், தேவனுக்கு முன்பதாக எவனும் நிற்க முடியாது. ஆமென். அந்த சுமந்து கொண்ட ஆவியில நான் பேசுறேன், ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அவன் நினைச்சு இதை உரிமை போராட்டிருக்கான், இது நாங்க அடக்கம் பண்றதுக்கு தான் எங்க ப்ராஜெக்ட்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். என் தேவத்துக்கு முன்பதாக ஒருவனும் நிற்க முடியாது, என் ராஜாவுக்கு முன்பதாக ஒருவனும் நிற்க முடியாது, என் கர்த்தருக்கு முன்பதாக ஒருவனும் ராமன் சொல்லக்கூடாதா? ஆமென். அவர் போகிறார், நாலு பேர் மறைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன், வாழ்க்கைய எழுப்ப முடியாதபடி எவெல்லாம் மறைச்சி வச்சிருக்கானோ, உன்னை பிளாக் போட்டு வச்சிருக்கானோ, அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு உடைப்பாரு, உன்னை நிறுத்துவாரு, உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். அப்ப என் ஆண்டவர் வராரு கிட்ட வந்து, எல்லாரும் சொல்லுங்க கிட்ட வந்து. எத்தனை நம்புறீங்க அற்புதம் கிட்ட வந்துட்டு, என் நன்மை கிட்ட வந்திருக்கிறது. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க, கமான் கமான் பீப்புள், என்னுடைய ஆசீர்வாதங்கள் கிட்ட வந்திருக்கிறது, என் நன்மைகள் கிட்ட வந்திருக்கிறது, என் அற்புதங்கள் கிட்ட வந்திருக்கிறது, என்னுடைய எல்லா நன்மைகளும் கிட்ட. அவர் வந்துட்டார்ல, அவர் கிட்ட வந்து அழகாய் சொல்லுகிறது, யாருக்குமே பயன்படாத பாத்திரமா இருக்கிறபார், ஜீவனே இல்லாம அசையே அசைவே இல்லாம ஒரு வாழ்க்கையில் இருக்கிறப்பார், அப்படிப்பட்டு இருக்கிற உன்னை வேதம் சொல்கிறது. வாசிம அந்த வசனத்தை, கிட்ட வந்து, கிட்ட வந்து பாடையை தொட்டார், பாடையை. இது இப்ப நல்லா நீங்க மெதுவா நடந்துட்டே இருங்க, மெதுவா மெதுவா வரணும், கிட்ட வராரு ஏசு என் ஆண்டவர் கிட்ட வர, மெதுவா நடந்துட்டே மெது ரொம்ப ஸ்லோவா, கிட்ட வந்து பாடையை தொட்டார், பாடையை நடந்துட்டே இருந்தா, கிட்ட வந்தார், பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அவர் வந்து தொட்டாரா, அடக்கம் பண்றதுக்காக ரெடி ஆனாங்க பார், அவன் நின்னுட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, ஒருவேளை இந்த வியாதி நிறைய பேர் லைஃப்ல இருக்கும், ஏதோ ஒரு வியாதி, பில்லிச்சூனியம், போராட்டம், அதுவே எங்களை கொண்டு போயிருமோ? இல்ல, அது ஸ்டாப் ஆக போகிறது. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென். எதெல்லாம் எதெல்லாம் உன் வாழ்க்கையில ஸ்டாப் பண்ணணுமோ
அதெல்லாம் இன்னைக்கு கத்த ஸ்டாப் பண்ணுவார். ஆமென், சொல்லுங்க பாப்போம். பிசாசின் திட்டங்களை, பிசாசின் தந்திரங்களை, அவனுடைய யோசனைகளை கர்த்த ஸ்டாப் பண்ணுகிறார். ஆமென். அவன் திட்டங்கள், அவன் யோசனைகள், அவன் தந்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்த என்ன பண்ணுகிறார்? ஸ்டாப் பண்ற. அல்லேலூயா. அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவை சுமந்து கொண்டு போனவர்கள் நின்றார். இதுக்கு பிறகு அவங்க யோசித்தாங்க, இதுக்கு பிறகு நமக்கு வேலை இல்லைப்பா, இனி நம்ம வேலை செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க பிசாசால இனி வேலை செய்ய முடியாது? வாழ்க்கையில சத்ருவால இனி வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஒருவர் வந்து டச் பண்ற தேவ தொடுதலுக்கு முன்பதாக சத்ருவால வேலை செய்ய முடியாது. இதுவரைக்கும் அவன் செஞ்சிருக்கலாம், இன்னைக்கு விசுவாசிங்க, இனி பிசாச பார்த்து சொல்ல, இனி நீ என் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது, இனி என் வாழ்க்கை நீ வேலை செய்ய முடியாது. ஆமென். இது வரைக்கும் ஒரு ஆட்டத்தை அவன் போட்டு ஆடிட்டு இருந்திருக்கலாம், இனி அவன் வேலை செய்ய முடியாது. அப்ப ஆண்டு அழகாய் சொல்ற, இனி நீ படுத்திருக்காத, உன்னுடைய டைம் முடிஞ்சிச்சு, எழுந்துரு. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். அல்லேலூயா. அதை இறக்கி வச்சிருங்க. ஆமென். எழுந்துரு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். ஒரு புதிய அத்தியாயத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். ஒரு புதிய அத்தியாயத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். இதுவரைக்கும் வாய் திறக்க முடியாத சில காரியங்கள், சில விஷயத்தை நமக்கே தெரியும், நமக்கே தெரியும் பேசணும்னு இருக்கும், ஆனால பேச முடியாதபடி இருந்த கட்டுகள், மரணத்தின் கட்டுகள், உன்னை பேச முடியாதபடி, உன்னை அடக்கி வச்சிருக்கிற ஆவிகள், உன்னுடைய காரியங்களை செய்ய முடியாதபடி கட்டி வச்ச கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு நிர்மலமாக்கி. ஆமென். எல்லாருக்கும் வேதம் அழகா சொல்லுங்க. அவனை அவன் தாயினிடத்தில் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். சூப்பர்ல. இந்த தாய் தானே போராடிட்டு இருந்துச்சு, என் பிள்ளை என்கிட்ட வருமா? அந்த பிள்ளையே போய் ஒப்பிச்சிட்டான், இந்த அவன் பிள்ளைய. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆராதனையில உன் நன்மையை கர்த்தர் உன்ட ஒப்புவிக்கிறார், உன் ஆசீர்வாதங்களை உன் கையில கொடுக்கிறார், சகலவற்றையும் உன் கையில கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா, மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. நான் உம்மை தூதிப்பேன், நான் உம்மை தூதிப்பேன், இன்றும் என்றும் பாடி தூதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன். நல்ல கைத்தட்டி. கண்மணி போல காத்து கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை தூதிப்பே, நான் உம்மை தூதிப்பே. நல்ல கை தட்டி கமோன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பே. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. உம்மை தூதிப்பே,
நான் உம்மை தூதிப்பேன், உம்மை தூதிப்பேன், நான் உம்மை தூதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, ஓ எந்தன் உள்ளம் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கரங்களை உயர்த்தி இயேசுவை நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், எத்தனையோ பேரை கர்த்தர் எழுப்பட்டும். தேங்க்யூ ஃபா. எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்முடைய ஜீவன் உண்டாகட்டும், உம்முடைய அற்புதம் நடக்கட்டும். அப்பா, திக்கட்ட நிலைமையில் யார் எங்களுக்கு இருக்கிறான்னு நினைக்கிறாங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் உம்முடைய ஜீவன், உம்முடைய தொடுதல் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் உம்முடைய எழுப்பி உமக்கு சாட்சியாக நிறுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.